சென்னையில் பெருமழையும் வெள்ளமும் சாலைகளையும் வீடுகளையும் பொதுமக்களையும் புரட்டி போட்டுவிட்டது. சொல்ல முடியாத துயரங்களால் பலரும் இரத்த கண்ணீர் வழிந்து வருகின்றனர். இந்நிலையில்தான் வேளச்சேரி பகுதியில் சத்தமின்றி ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வேளச்சேரி 5 furlong சாலை பெட்ரோல் பம்ப் நிலை அருகே கட்டுமான பணிக்காக குழி தோண்டும் பணி நடைபெற்ற நிலையில் திடீரென 50 அடி பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அருகில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் அப்படியே இந்த பள்ளத்தில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் சுமார் 4 முதல் 8 பேர் வரை சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு தரப்பினர் 4 தொழிலாளர்கள் சிக்கி கொண்டதாகவும் அதில் 2 மீட்கப்பட்டதாகவும் கூறுகின்றனர். இதனிடையே மீட்பு பணிகளை ஆய்வு செய்ய சென்ற திமுக ராகுகால புகழ் அமைச்சர் ஏவா வேலுவை சூழ்ந்து கொண்ட உறவினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இன்று நேற்று அல்ல, கடந்த 4 நாட்களாக சத்தமின்றி இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இன்றும் 5வது நாளாக மீட்பு பணி தொடர்கிறதே தவிர சிக்கியவர்கள் யாரும் மீட்கப்படவில்லை. இதனால் 6 ராட்சச மோட்டார்கள் மூலம் மழை வெள்ளம் நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நிறைவு பெற்றால் மட்டுமே மறைக்கப்பட்ட உண்மைகளும் தொழிலாளர்கள் முகமும் வெளி உலகத்திற்கு தெரிய வரும். சென்னை வேளச்சேரி பெட்ரோல் பங்க் அருகே மண் சரிவில் சிக்கிய தொழிலாளி ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி 5 furlong சாலை பெட்ரோல் பங்க் அருகே கட்டுமான பணிக்காக குழி தோண்டும் பணி நடைபெற்ற நிலையில் திடீரென 50 அடி பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதில் சுமார் 4 முதல் 8 பேர் வரை சிக்கியதாக செய்திகள் வெளியானது. ஆனால் 4 தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டதாகவும் அதில் 2 மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மண்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 5வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6 ராட்சத மோட்டார்கள் மூலம் மழை வெள்ளம் நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பங்க் ஊழியர் நரேஷின் உடல் மீட்கப்பட்டது. அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் ஒருவர் இந்த பள்ளத்தில் சிக்கியிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவரை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் குழிக்குள் எத்தனை பேர் சிக்கியிருப்பார்கள் என்பது மீட்பு பணி நிறைவு பெற்றால் மட்டுமே தெரியவரும்.